அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் ரசமணியை எப்படி சுத்திகரிப்பு செஞ்சு மணியாக மாற்றுறதுன்றதை பார்த்தோம். இந்த பதிவில் அந்த மணிக்கு எப்படி உயிர் ஊட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளுக்கு தேவையான இந்த மூலிகைகளை எப்படி பறிக்கணுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு மூலிகையை பறிக்கும் முன்னாடி உயிருடன் பறிக்க வேண்டும். எல்லா மூலிகைக்கும் தேவதைகள் ரிஷிகளோட சாபம் இருக்குது. சகல சாப நிவர்த்தி செய்து தான் பறிக்க வேண்டுமே தவிர அப்படியே பறிக்கக்கூடாது. எந்த ஒரு மூலிகையை பறிக்கும் போதும் அந்த மூலிகைக்கு ஏற்ற நாளிலோ அல்லது அதற்கு உண்டான நட்சத்திரத்தில் அல்லது நட்சத்திரம் குறிப்பிடாத மூலிகைக்கு பௌர்ணமி தினம் சிறந்த நாளா இருக்கும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க எந்த ஒரு மூலிகையையும் சாபநிவர்த்தி செய்து எடுத்து பயன்படுத்தலாம். மூலிகையை பறிக்கும் முன்னாடி மூலிகையை சுத்தி குழி வெட்டி தண்ணீர் அல்லது பசுங்கோமியம் ஊத்திட்டு ஆணி வேறு அறாம எடுக்க வேண்டும். பசிய மூலிகைகள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விடியற் காலை நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்னாடி போய் எடுத்துருங்க. மற்ற மாந்திரிக வேலைகளுக்கு அந்த மூலிகை தேவைப்படுதுன்னா இரவு நேரத்துல போய் அதற்குண்டான ஓரை பார்த்து எடுத்துக்கோங்க. மேலும் எந்த ஒரு மூலிகையை எடுப்பதாக இருந்தாலும் அந்த மூலிகை மேல நம் நிழல் படக்கூடாது. அதனாலதான் காலையில எடுத்து சொல்றோம், அப்படி இல்லைன்னா இரவில் எடுக்க சொல்றோம். அந்த மூலிகை மேல நம்ம நிழல் படக்கூடாது. ரெண்டாவது சுண்டு விரலும் படக்கூடாது, நம்ம நகமும் படக்கூடாது, எந்த ஒரு இரும்பு ஆயுதமும் அந்த மூலிகை மேல படக்கூடாது. அப்படி எடுத்து உபயோகப்படுத்துற மூலிகைக்கு மட்டும்தான் அதோட சக்தி பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்போ இந்த பதிவுக்கு போவோம். அந்த மாதிரி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்து வந்த மூலிகையை நாங்க செஞ்சு வச்சிருந்த ரசமணிக்கு உயிரேத்திட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எந்த மூலிகை நாங்க உபயோகப்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மணி தேவைப்படுது. ஒருத்தருக்கு தன விஷயம் தேவைப்படும், ஒருத்தருக்கு தொழில் விஷயம் தேவைப்படும், ஒருத்தருக்கு உடல்நிலை பத்தி உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கான மூலிகைகளை போட்டு செஞ்சாகணும். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு மூலிகைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த மூலிகை தேவைப்படுதோ அந்த மூலிகையை வச்சு நீங்க சாரணம் ஏத்திங்க. இப்போ நாங்க செஞ்சிட்டு இருக்கிறது விநாயகர் வசியத்துக்கு தேவையான மூலிகையை போட்டு சாரணம் ஏத்திட்டு இருக்கோம். அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க பறிச்சு நீங்க எடுத்துக்கிட்டு வந்த மூலிகையை கழுத்துல போட்டு நல்லா அரைச்சு ஒரு டப்பில சார் வர அளவுக்கு எடுத்து வச்சுங்க. இரும்பு வானலை எடுத்து அதுல அந்த சாரை மட்டும் புயஞ்சி வச்சுக்கோங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா விநாயகர் வசியத்துக்கான முறைங்க. இது நாங்க செஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு ஒரு வசியத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. நீங்க அது அந்த மூலிகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். இரும்பு வானல்ல வச்சிருக்கிற மூலிகை சாற்றுல சுத்திகரிப்பு செஞ்சு வச்சிருக்கிற மணியை அதுல போட்டு அடுப்புல சிம்மில் வச்சுட்டு அதை எடுத்து வச்சு குறைஞ்சது 4 மணி நேரமாவது அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க கொதிக்க அந்த மூலிகையோட சாறு அந்த ரசமணிக்குள்ள இறங்கும். அந்த அப்பதான் அந்த மணிக்கு உயிர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம புடம் போடுறதுக்கு தயாரா இருக்கும். அந்த மணி நம்ம புடம் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாரணத்தை ஏத்திட்டு தான் புறம் போடணும். ஏன்னா அப்பதான் அந்த மணிக்கு உயிரும் சரி, சக்தியும் சரி, வீரியமும் சரி, எல்லாமே அதிகம் கிடைக்கும். அந்த மணி அப்பதான் நமக்கு உபயோகப்படும். இந்த முறையை மூலிகையை போட்டு சாரணம் ஏத்துறீங்களோ அந்த மூலிகையை போட்டு நீங்க குறைஞ்சது 8 இல்ல 9 முறையாவது நீங்க சாரணம் ஏத்தணும். சாரணம் ஏத்திட்டு அப்புறம் தான் நீங்க புடம் போட முடியும். அடுத்த வீடியோல புடம் போடும் முறை எப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியே போற்றி. ஓம்.